திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு 3000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கே கே நகர் தெற்கு பகுதி துணை செயலாளர் கனிமொழி தனசேகரன் அவர்கள் தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், 137வது மாமன்ற உறுப்பினரும் நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சி தலைமை செயற்குழு உறுப்பினருமான க தனசேகரன், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய க தனசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தொடர்ந்து ஏழை எளியோருக்கு அறக்கட்டளை மூலம் உதவி செய்து வருவதாகவும், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மகளிர் குழுக்களின் மூலம் பல்வேறு உதவிகள் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். சட்டமன்றம் நடக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இல்லைன்றால் 7:30 மணிக்கெல்லாம் முடித்து விடுவோம். கிட்ட வந்து விட்டார்கள், பாண்டிபஞ்சாரை தாண்டி வந்து விட்டார் மருத்துவம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் வந்தோடனே, அதனால தான் நாங்களாம் பேசி முடிச்சிடும். வந்தோடனே அவர் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நேரடியாக உங்களுக்கு பொருட்களை அனுப்பிச்சு விட்டுரும். அதிகபட்சம் போனால் உங்களுக்கு இந்த ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வீடு சென்றலாம். ரொம்ப லேட் ஆகுது. அந்த மந்திரி கிட்ட வந்துகிட்டு இருக்கிறதுனால, அதை நீங்கள் அசம்பிளி நடக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் 7 மணிக்கெலாம் 6 மணிக்கு உங்களை வர சொல்லியிருந்தால் 7 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். ஆனால் நம்மளுடைய அறக்கட்டளை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நம்மளுடைய அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அறக்கட்டளையில் நம்மளுடைய விருகம்பாக்கம் தொகுதியில் மற்றும் 43,000 மகளிர் சுயக்குழுவும் இன்று வரை உறுப்பினராக இருக்கிறீர்கள். இன்று கொடுக்கின்ற இந்த நலத்திட்டங்கள் 137வது வார்டு மத்திரம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். 137வது வார்டு மத்திரம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இன்னும் முழுமையாக கொடுக்கல. அன்னைக்கு ஒரு 1,500 பேர் கிராம நகர் பகுதியில் கொடுத்தோம். இப்போ ஒரு 3,000 பேர் கொடுத்துருக்கோம். இன்னும் முழுமையாக கொடுக்கல. வராத அளவுக்கு தலைவருடைய பிறந்த நாள் வருது வருது கலைஞருடைய பிறந்த நாள் 100வது விழா வருது. அந்த 100வது விழாவில் இது இருக்கிறது நம்ம செய்ய போகிறோம். நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய நோக்கம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கம் தான். தேர்தலுக்காகவோ மற்றதுக்காகவோ இந்த இயக்கம் ஆரம்பித்ததில்லை, இந்த அறக்கட்டளை ஆரம்பித்ததில்லை. தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசுகையில், திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதும் மக்களுக்கான அரசு என்றும், தொடர்ந்து பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து வருவதாகவும், பெண்கள் உதவித்தொகை ரூபாய் 1,000 விரைவில் வழங்கப்படுவதாகவும், பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாகவும், இந்தியாவிற்கு தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். அவர் இப்போது மட்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திடவில்லை. மரியாதைக்குரிய நினைவில் வாழும் திரு ஜெய அன்பழகன் அவர்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்தபோது எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்களே கலந்து கொண்ட ஒரு மாபெரும் எழுச்சி மிகுந்த சற்றாரக்கூடிய ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்ட மகத்தான மகளிர் மாநாட்டை எம்ஜிஆர் நகரில் நடத்தி காட்டியவர். அதேபோல் கோயம்பேடு மார்க்கெட் அருகில் ஒரு 5,000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் என்று சொல்லி அன்றைக்கு காவல்துறையினர் அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தடை விதித்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த தடையை உடைத்து அங்கே அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தி வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர்களை பங்கேற்க செய்தவர். இப்படி மகளிர் சுய உதவி குழுவினரின், குறிப்பாக மகளிர் மேம்பாட்டிற்கு எம்ஜிஆர் நகர் பகுதியில் பல்வேறு வகையான இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற திரு தனசேகரன் அவர்கள் இன்றைக்கு மிக சிறந்த மாநாட்டுக்கு நிகரான இந்த மகளிர் நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு நம்முடைய அன்புக்கினிய கதிரேசன் அவர்கள் இங்கே இதே போன்ற ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சியினை நடத்தி பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அதுவும் அமைந்தது. அந்த வகையில் இன்றைக்கு எம்ஜிஆர் நகர் என்றாலே ஒரு மகளிருக்கு முக்கியத்துவம் தருகிற பகுதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசு முத்து மாணிக்கம், கே கே நகர் தெற்கு பகுதி செயலாளர் கே கண்ணன், கே கே நகர் வடக்கு பகுதி செயலாளர் மு ராசா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் உ துரைராஜ், பி எஸ் முருகேசன், பா வாசுகி பாண்டியன் உள்ளிட்ட கழக முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.